என்னாச்சு, வசு தூங்கிட்டாளா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? ஒரே கேள்வி மேல கேள்வி. நகையை யார் எடுத்தா? எதுக்காக ரகசியமா போய் பேசுனீங்க? அது இதுன்னு ஆயிரத்தெட்டு கேள்விமா. ஒரு வழியா சமாளிச்சு படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அம்மா, இப்ப நீங்க போய் தூங்குங்கம்மா. எப்படி தூக்கம் வரும்? எவ்வளவு பெரிய அவமானம்! என் வாழ்க்கையிலே சந்திக்காத பெரிய கேவலத்தை சந்திச்சிருக்கேன். பெத்த பொண்ணு முகத்தை கூட பார்க்க முடியாம இப்படி ஒளிஞ்சு நிக்க வச்சிட்டாலே. எல்லாம் அந்த சரளாவால வந்தது. வாய் குசாம உங்களை காட்டி கொடுத்துட்ட பாருங்க, துரோகி. அவ என்ன செய்வா? அந்த தமிழ் மிரட்டுறப்ப எப்படி அவளால சமாளிக்க முடியும்? கண்டுபிடிச்சு கெடுத்து விட்டதே அந்த தமிழ். அதை வச்சு என்னை அவமானப்படுத்தினது அந்த கோதை. எல்லாத்துக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் காரணம். எல்லாம் நம்ம கெட்ட நேரமா? அந்த சரசு யாரு? உங்க வீட்டு டேபிள் சேருக்கு ஈடாகுமா அவ குடும்பம்? அவளை வெளியேத்தி அசிங்கப்பட வைக்கலான்னு நினைச்சோம். கடைசியில என்னடானா, உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க பாக்குறதுக்கே அந்த கோதை பெர்மிஷன் குடுக்கற அளவுக்கு ஆயிடுச்சேமா. அதுதான் என் மனசுல தீயா எரியுது கீதா. அம்மா, இனிமே எதுக்குமா நீங்க யோசிக்கிறீங்க? நீங்க துணிஞ்சு அடிக்க வேண்டியதானமா? இனி கண்ணை மூடிட்டு அப்படி யோசிக்காம அடிக்க முடியாது. ஏன்னா கோதைய பழிவாங்கறது எனக்கு முக்கியம். ஆனா என் பொண்ணு கல்யாணம் சிக்கல் இல்லாம நடக்கிறது அதை விட முக்கியம். ரெண்டுக்கும் பங்கம் இல்லாம பழி வாங்கணும்னா யோசிச்சுதான் செய்யணும். உங்களால முடியுமா? யோசிச்சா முடியும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிதான் வச்சிருக்கேன். அடாடாடா, எங்க சந்திரகலா அம்மானா சந்திரகலா அம்மா தான். அப்படி என்னமா ஐடியா? ஒரு கல்யாணத்துல பேரண்ட்ஸ்க்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கற விஷயம் என்னன்னு தெரியுமா? தான் பையன் தாலி கட்டுறத கண்ணார பாக்குறதும் அவங்கள ஆசீர்வாதம் பண்றதும் தானே? அதுக்கு தனமா இவ்வளவு லட்சத்தை செலவு பண்ணி இவ்வளவு ஆளுங்களை எல்லாம் வர வைக்கிறது? அப்படி கண்ணார பார்த்து மனசார ஆசீர்வாதம் பண்ற வாய்ப்ப கோதைக்கு கொடுக்காம விட்டுட்டா? என்னமா சொல்றீங்க? அந்த கோதை ஒரு எமோஷனல் இடியட். அவளுக்கு இந்த கல்யாணத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பிரதாயமும் ரொம்ப முக்கியம். சாதாரண தாலிக்கு பொண்ணு எடுக்கிற ஃபங்க்ஷன், அந்த தங்கத்தை அவ கையால தொட்டு கொடுக்க முடியலன்னு எவ்வளவு நாள் மருகி மருகி அழுதா, ஞாபகம் இருக்கா? ஓ, நல்ல ஞாபகம் இருக்கே. நீங்க பிளான் பண்ணி அடிச்ச சம்பவம் ஆச்சு அது. கோதைய சென்டிமெண்டலா அடிச்சாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதத்தான் நான் அடுத்து பண்ண போறேன். சூப்பர்மா. அப்போ நம்ம வசு பாப்பா கழுத்துல அவ பையன் தாலி கட்டுறத அந்த கோதைய பார்க்க விடாம பண்ண போறீங்க, அப்படித்தானே? அதேதான். எங்களோட போட்டா போட்டிக்கு உச்சகட்டமே இந்த கல்யாணம் தான். தாம் புள்ள கட்டுற தாலிய அவளால பார்க்க முடியாம போனா அத நினைச்சு வாழ்நாள் முழுக்க அவளுக்கு உறுத்தாது? கடைசி வரைக்கும் அத நினைச்சு வாழமாட்டா? கார்த்தியும் வசுவையும் ஜோடியா பாக்குறப்பெல்லாம் அவளுக்கு மனசு வலிக்குமே. வசு கழுத்துல தாலிய பாக்குறப்பெல்லாம் அவளுக்கு துக்கம் பொங்கி வருமே. சூப்பர்மா, சூப்பர். வாழ்நாள் முழுக்க இத சொல்லி சொல்லி அவ அழுவாமா? இப்ப சொல்றேமா, இத விட பெரிய தண்டனை அவளுக்கு இல்லவே இல்லமா. நீங்க முதல்ல கைய குடுங்கமா. இந்த தண்டனை தான் நான் அவளுக்கு தர ஆயுள் தண்டனையா இருக்கும். என் மனசுல இருக்க பிளான சொல்றேன், நீ அத செஞ்சு காட்டு போதும். அம்மா, பட்ட அவமானத்துக்கு நான் அவளை பழி வாங்க வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன், சொல்லுங்கம்மா. Thank you.
ஏமா விளக்கேத்துமா? சரி, நீ ஒன்று பண்ணு. சந்திரகலாவை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி டைனிங் ஹாலுக்கு வர சொல்லு. போ. ஏம்மா? நான் சொன்னேன்னு வர சொல்லு. நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். சரிம்மா. அம்மா, நேத்து நீங்கள் கட்டியிருந்த புடவை வேற மாதிரி இருந்துச்சுமா. ஆனால் இந்த புடவை வேற லெவலில் இருக்குதுமா. சாரி செலக்ஷன்ல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுமா. மேடம், அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்க வாங்க. எதுக்கு? அதெல்லாம் தெரியல மேடம், கூப்பிட்டாங்க, டைனிங் ஹால்ல இருக்காங்க, வாங்க. இவையனமா உங்களை இவ்வளவு அதிகாரமா கூப்பிட்டு போறா? நேத்து நைட் மாட்டிக்கிட்டோம்ல, அதான் அவனுக்கு அதிகாரம் வந்ததா நினைக்கிறான். வேற வழி இல்ல, வா. வர சொன்னீங்களாமே? ஆமாம், சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணும், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அப்படி என்ன சடங்கு? இது நாமளாக பண்ண வேண்டிய சம்பிரதாயம். வாங்க. இப்போ நான் சாப்பிடணுமா? அது என்னால் முடியாது. நான் இப்போ தான் காஃபி குடித்தேன். நான் டிஃபன் சாப்பிட லேட் ஆகும். அப்படி என்ன சடங்குமா? முக்கியமான சடங்குங்க. நீங்கள் வாங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க வயிறார சாப்பிட்டு மனசார எங்களை வாழ்த்தணும். உங்க எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டு என் கையால விருந்து பரிமாறணும்னு எனக்கு ஆசை. ஆனா இவ்வளோ பேருக்கு என்னால தனியா பரிமாற முடியாது இல்லையா? ஆனாலும் உங்க எல்லாருக்கும் எங்க அன்பை தெரிவிக்கிற மாதிரி இப்போ என்னோட சம்பந்தி அம்மா திருமதி சந்திரகலா இந்த பந்திக்கு மட்டும் தாங்க கையால உங்க எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. என்ன சம்பந்தி? இந்த பந்தியில உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் எங்க ஃபேக்டரி தொழிலாளிங்க தான். உங்க கையால நீங்க பரிமாறினா அவங்க எல்லாரும் வாழ்த்தும் போது உங்களுக்கு நல்லது வந்து சேரும் இல்லையா? என்னமா? எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. எல்லாம் அவங்க நல்லதுக்காக தான். மேடம் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போய் பரிமாறுங்க, போங்க. தமிழ், அதெல்லாம் பண்ணுவாங்கடா. தம்பி, டிஃபன் எடுத்துட்டு வாங்க. ஆ, வரோம் மேடம். பாரு
வாங்கப்பா. முதல்ல ஸ்வீட் கொடுங்க. வாங்கிக்கங்க சம்மந்தி. பரிமாறுங்க சம்பந்தி. நேத்து நடந்ததுக்கு இது பரிகாரமா இருக்கட்டும். மனசு நிறைஞ்சு சந்தோஷத்தோடு பரிமாறுங்க. ஹலோ மேடம், பரிமாறுங்க. பெருமை பேசிக்கிட்டாங்க. பாரம்பரியம், கௌரவம், அது இதுன்னு சொல்லி ஜம்பமா இருந்தாங்கல்ல, இப்ப அவங்க கையாலே பரிமாற வச்சாங்கல்ல. எங்க கோதை அம்மா தான் எப்போதுமே சூப்பர். கோதை, ஒரு நிமிஷம். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. எதை சொல்கிறீங்க? நேற்று ராத்திரி நீ என்ன சொன்னேன்? இனிமேல் நான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறேன், யாருக்கும் எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்த மாட்டேன், அப்படியே நீக்கு போக்க நடந்துக்கிறேன்னு சொன்னில்ல. நேற்று ராத்திரி அந்த அம்மா ஒரு சின்னத்தனமான காரியம் பண்ணும்போது கூட அதை சபையில் வச்சு அசிங்கப்படுத்தாமல் தனியாக ரூமில் வச்சு கண்டிச்சுல. அதுக்கு என்ன இப்போ? இல்லைம்மா, இவ்வளோ தன்மையாக இருக்கிற நீ அந்த அம்மாவை எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற வச்சிருக்கியே, இது என்னமோ எனக்கு பழி வாங்குற மாதிரியே தோணுது.
நீ அப்படிலாம் நினைக்க மாட்டியே, என் கோத குணமே இல்லையே. அது இது பழி வாங்குறது இல்லைங்க, பாடம் எடுத்திருக்கேன். பொறுத்து பொறுத்து போய்கிட்டே இருந்தா யார் தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவாங்க? ஈவ இறக்கமே இல்லாம பாதி சாப்பாட்டில் ராத்திரி அவங்கள எழுப்பி விட்டுட்டாங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்லுங்க? அதை பார்த்து என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அதை எப்படி அவங்களுக்கு எடுத்து சொல்றது? அதெல்லாம் சரிதாமா, ஆனாலும் நீ இதை பாருங்க, இதில் எந்த தப்பும் இல்லை. பந்தியிலேருந்து ஒருத்தரை பாதியில் எழுப்புறது மகா பாவம். அந்த பாவத்துக்கு பரிகாரமாக தான் இந்த காரியத்தை அவங்க கையாலேயே செய்ய வச்சேன். சாப்பிட்டவங்கெல்லாம் இப்போ மனசார வாழ்த்துவாங்கல்ல, அவங்க பண்ண பாவம்லாம் இந்த வாழ்த்துல கரைஞ்சு போயிடுங்க. இப்போ புரியுதுமா? இப்பவும் நான் இப்படி பண்றதுனால அவங்கள அவமானப்படுத்துறதா நினைப்பாங்க, அது எனக்கு தெரியுது. ஆனா அவங்களையே அறியாம தான் பாவத்தை போக்கிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த கோத பழி வாங்குறவ இல்லங்க. அது எப்படி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் என்ன நீ ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க? எனக்கு மிஞ்சி மாட்டி விடணும். அவன் காலில் மிஞ்சி மாட்டி விடுவானா இல்லை காலை வாரி விடுவானா தெரியலையே. விடுவான் விடுவான், என் புருஷன் காலை வாரி விட்டானா அவன் காலை உடைச்சிட மாட்டேன். அச்சதை வாங்கிட்டு குட்டிக்கங்க, பூச்செல்லாம் கீழே வச்சிருக்கேன். கதை வச்சு குலாம் பரதன் விஷ்ணு சசிவர்மன் சுதர்பஜம் தியாயத்தை சர்வ விக்ன உபசாத்தையே யஸ்வத்ரத வக்ராத்யா சாப்பிட்டவங்க எல்லாரையும் கீழே வர சொல்லு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. சரியா? சீக்கிரடா போ சாமி, உங்களுக்கு வேற ஏதாவது தேவையா கொண்டு வர? ஒதுக்கி எதுவும் வேண்டாம், வேணும்னு நானே கேட்கிறேன். என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லை. அதுக்கு தான் உன்னை காலையிலே சாப்பிடுன்னு சொன்ன, சொன்ன கேக்குறியா நீ? வசு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் எனக்கு எதுவும் வேண்டாங்க. உனக்கு லோ பிபி இருக்கு, உடம்ப நீ கவனிச்சுக்க வேண்டாமா சொல்லு. அதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க வேணா போய் சாப்பிட்டு வாங்க. உன்னை விட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன்? இப்ப நீங்க போய் சாப்பிடலன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. போய் சாப்பிடுங்க, போங்க. சொன்னா கேட்கவா போற? சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கு ஒரு காஃபி கொடுத்துமா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒண்ணு வரத்துக்குள்ள நீங்க சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க. சரி, அங்க போயிட்டு இருக்காத, ஒரு இடத்துல நில்லு. நான் இங்கேயே தான் இருப்பேன்.